வாசிக்கலாம் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தத்தை. நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 49:25 நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் 12 பிள்ளைகளை அழைத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க இந்த 49 பார்க்க முடியும். முதல் வசனத்தை பார்த்தா, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது ராமே சொல்லாமா, எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. யூதால இருந்து ரூபன்ல இருந்து செபுலோன், இசகார், தான், நெப்தலி, காத், ஆசேர், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஒன்னொன்னு அப்படி லைட்டா தொட்டிட்டு போயிருவார். ஆனா யோசேப்புக்கு வரும்போது 22 வசனத்துல ஆரம்பிச்சு, ஆமேன், அது போய்கிட்டே இருக்கும் பாருங்க, 26 வசனம் வர யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். 22, 23, 24, 25, 26 ஐந்து வசனங்களில் யோசேப்பை குறித்து சொல்லப்படும் பொழுது, ஆமேன், யாக்கோபுடைய இருதயம் பூரித்து யோசேப்புக்கு, மற்றவங்களாம் சில ஆட்கள் எல்லாம் பார்த்தா ஆமேன் திட்டுற மாதிரி இருக்கும், சில ஆட்களுடைய ஆசீர்வாதங்கள் கடிந்து கொள்ற மாதிரி இருக்கும். ரூபனே, நீ சேஷ்டபுத்திரன் முதற்பெற ஆனாலும் நீ மேன்மை அடைய மாட்டாய், இப்படிதான் மூத்த பிள்ளையிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனா யோசேப்பு கிட்ட வரும்போது, ராமேன் சொல்லலாமா, பெஞ்சமீனை சொல்லும் போது கூட பெஞ்சமீன் பீறுகிற ஓனாய் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா யோசேப்புக்கு வரும்போது கர்த்தர் உனக்கு துணை செய்வார். ஆமென். ஏனா கர்த்தர் நல்லவர். யாக்கோபை விட்டு அதிக ஆண்டு தூரமா இருந்தது யாருன்னு, யோசேப்பு தான். கர்த்தர் நல்லவர். 13 தகப்பனை விட்டு பிரிந்து போனவன், அதுக்கப்புறம் 30 உயர்த்தப்பட்டு பிள்ளைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 40 திரும்ப சந்திச்சிருப்பாரு நினைக்கிறேன். அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க, அத்தனை ஆண்டுகள் தகப்பனை விட்டு தூரம் இருந்த யோசேப்புக்கு தேவன் துணையா இருந்ததை அறிந்த யாக்கோபு சொல்றான், இனியும் அவர்தான் உனக்கு துணை. ஆமென். எகிப்து தேசம் இருளின் ஆதிக்கம் நிறைந்த இடம், அங்க யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்களை செய்திருக்கிறார் என்றால் கர்த்தர் துணை செய்யாம இது நடக்கவே செய்யாது. ஆமென். நம்ம அநேக காரியங்கள் போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறோம்னு நம்ம பலத்தில் அல்ல, கர்த்தர் நமக்கு துணை செய்திருக்கிறார். ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கு துணை செய்திருக்கிறார், நம்முடைய வியாபாரங்களுக்கு துணை செய்திருக்கிறார், நம்முடைய ஊழியங்களுக்கு துணை செய்திருக்கிறார். யோசேப்புக்கு எவ்வளவு அவமானங்கள் வந்துச்சு, யோசேப்புக்கு எவ்வளவு சிறையிருப்புகள் வந்துச்சு. ஆமென். உயிரோட வாழ முடியுமா அப்படின்னு அந்நிய தேசத்துல நினைச்ச இடத்துல கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில செய்ததை யாக்கோபு பார்த்த உடனே நினைச்சான், கர்த்தர் துணை செய்யாம இது எதுவுமே யோசேப்புக்கு நடந்திருக்காது. கை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமாமே. நம்மை பார்க்கிற உலக ஜனங்கள் சொல்லணும், பிரதர் ஆமேன், இது உங்க திறமைக்கு சாத்தியம் அல்ல, பிரதர் இது உங்க பிள்ளைங்களா, இவ்வளவு சாதாரணமா இருந்த உங்க ஆட்கள், சாதாரணமா இருந்த உங்க பிள்ளைகள் எப்படி இவ்வளவு பெரிய உயர்வுக்கு, அவங்க சொல்லணும், உங்க ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார், கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார் என்கிறதை நம்மை பார்க்கிற ஜனங்கள் அறிக்கை செய்யணும். ராமன் சொல்லுங்கள, அப்ப ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார்னு சும்மா அப்படியே வாக்குத்தத்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது. யோசேப்புக்கு அவர் துணையா இருந்தார். எப்பெல்லாம் யோசேப்புக்கு துணையா இருந்தாரு? முதல்ல யோசேப்புக்கு நடந்த மிக மோசமான சூழ்நிலை குழியில தூக்கி போட்டது. ஒரு ஆமையன் சொல்லலாமா? அன்னமாரன யாரு இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். சகோதரன் யாரு? தம்பிக்கு ஒண்ணு அப்படின்னா, அதுவும் பாருங்க, இளைய தம்பி, கத்த நல்லவர், கடைசி தம்பி மேல என்ன எவ்வளவு பாசமா இருக்கணும், ரூபனுக்கு எல்லாருக்கும் பாசம் இருந்திருக்கணும், ஆனா தம்பி மேல பாசம் வரல, ஒரு வெறுப்பு, கத்த நல்லவர். ஏன்னா எல்லாம் அவனுக்கு என்ன செய்யுது, அவனுக்கு தான் தரிசனம் வருது, அவனுக்கு தான் வஸ்திரம் வருது, அவனுக்கு தான் தகப்பனுடைய அன்பு வருது. கொஞ்சம் அதிகமா நமக்கு கிடைக்கும் போது
ரொம்ப கவனமா இருக்கணும். ராமேன் சொல்லமா, ஏன்னா இந்த உலகம் பொறாமை நிறைந்த உலகம். ஆமென். ஆமென். ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பெலிஸ்தர்கள் அவன் மேல் என்ன செஞ்சாங்களாம், சத்தமா சொல்லுங்க, அவன் மேல பொறாமை கொண்டாரு. அப்போ உங்க ஆசீர்வாத, நீங்க ஆசீர்வதிக்கப்படலன்னா உங்களை தூஷிக்கிற உலகம், நீங்க ஆசீர்வதிக்கும் போது உங்க மேல பொறாமையினால் நிரம்ப ஆரம்பிக்கும். நீங்க ஒரு கார் வாங்கி பாருங்க, நீங்க ஒரு பைக் வாங்கி பாருங்க, நீங்க ஒரு வீடு வாங்கி பாருங்க, உங்க வீட்டில் நல்ல ஃபங்க்ஷன் நடத்தி பாருங்க. மனதார ஆசீர்வதித்த ஆட்கள் ஒரு சிலராய், அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளா மாத்திரம்தான் இருக்க முடியும். ஆமே. மற்ற எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஆடம்பரத்தை பத்தியா, இந்த ஆள் எப்படி பர்த்டே நடத்துது பாரு, எப்படி பாரு கடை எப்படி திறந்து வச்சிருக்காங்க பாரு, இங்கே பாரு காரை பாரு, ட்ரெஸ்ஸை பாரு. யாரு கர்த்தரை அறியாமல் கர்த்தருக்கு முழுமா வசனத்துக்கு கீழ்படியாத ஆண்டருடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட அப்படித்தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. உண்மையாக தெய்வீக அன்புள்ளவங்க மட்டும்தான் நம்முடைய உயர்வை பார்த்து, நம்முடைய மேன்மையை பார்த்து, சூப்பர் அழகாக இருக்க உங்கள் வீடு, அழகாக இருக்க உங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சந்தோஷப்படுற ஆட்களை விரல் விட்டு எண்ணிடலாம். ராமன் சொல்லுங்களேன், சில வீட்டில் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்து முடிஞ்சக்கப்புறம் பாருங்கள், வரிசையை எல்லாம் படுத்துரும், எல்லாம் படுத்துரும். அதில் ஏதாவது ஒரு பாட்டி மாதிரி வந்து சொல்லும், எல்லாம் என் பிள்ளைய பார்த்து கண்ணை போட்டுட்டாங்களே அப்படின்ட்டு என்ன செஞ்சிடும். அதனால இப்போ நிறைய வீடெலாம் இப்போ பால் கைப்பு, இப்போ நம்ம இந்த ஹவுஸ் வார்மிங் நடத்துகிற வீட்டெல்லாம் பாருங்கள், பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கும். எப்படி வீட்டை கட்டியிருப்பாங்க, ஒன்றும் கலர் அடிச்சிருக்க மாட்டாங்க, ஒன்றும் அடிச்சிருக்க மாட்டாங்க, செல்ஃப் போட்டிருக்க மாட்டாங்க, இன்டீரியர் ஒர்க் எதுவும் இருக்காது, அறையும் குறையமாக வச்சு வீடை நம்ம போய் பார்த்தோம்னா என்னையா இன்னும் வேலையே முடியலை அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு தெரியும், ஏண்டா வீட்டு வேலையெல்லாம் பெயிண்ட்லாம் அடித்து உங்களை கூப்பிட்டு வந்தால் அப்படியே முழுங்கிருவீங்க. அதனால ஒரு 50% 60% வேலையை முடிச்சு அவளை வீட்டுக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்பிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பாதி வேலை என்ன செய்யும் நடக்கும். ஏன்னா மனுஷனுக்கு பயம், வர்ற எல்லாருமே நம்மளை நல்ல விதமாக நினைப்பாங்கிறதுக்கு இடமே கிடையாது. யோசேப்புக்கு இருந்த முதல் மிகப்பெரிய சவால், கூட இருந்த சகோதரர்கள் யோசேப்புடைய உயர்வை சகிக்க முடியல. சின்ன பையன் இவன் வந்து நம்மளை தலைமை தாங்கிறதா, யாக்கோபுடைய ஆசைலாம் என்னென்ன, யோசேப்பு என்னுடைய சந்ததிகளை தலைமை தாங்கணும். யாருக்கு முடியும், யாருமா ஏற்றுக்கிறவா, தாவீது அப்படி தான், 8வது பிள்ளை அபிஷேகம் பண்ணும்போது ஏற்றுக்கிற முடியல. ஏன்னா எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, கத்த நல்லவன், இவன் சின்ன பையன் தானே, சிறுவன் தானே. ஆனால் நல்லா கவனிங்க, ஆமேன், ஆளை பார்த்து இடப்படக்கூடாது. கர்த்தருடைய அபிஷேகம் ஆளை பார்த்து வருகிறது அல்ல, இருதயத்தை பார்த்து வருகிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமா, தேவனுக்கு சாதித்த செயல்பட்ட ஆட்கள் மிக சாதாரணமானவர்கள், ரொம்ப நல்ல சிறிய வயதுள்ளவர்கள், ஆண்டவர் தம்முடைய கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில் முதல்ல அவன் சந்தித்த பிரச்சனை நினைக்காத படுகொலி. அதுல வேதனை என்னென்ன தூக்கி போட்டது, சொந்த சகோதரர்கள். ராமன் சொல்லலாமா, உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தில் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க, ஐயோ என் சொந்த சகோதரன் ஏமாத்திட்டானே கண்டிப்பாக ஏமாத்துவான், ஐயோ என் சொந்த சகோதரன் இப்படி பண்ணிட்டானே கண்டிப்பாக பண்ணுவான், ஐயோ என் சொந்த சகோதரன் எனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டானே கண்டிப்பாக செய்வாங்க. ஆமேன். உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வசனத்தின்படி மனசாட்சி தன்னை அசைக்கிற ஒரு ஆள் மாத்திரம்தான் இன்னொருவருக்குள்ளதை தொடக்கூடாதுன்னு நினைப்பாங்களே தவிர, சகோதரர்களுக்கு என்ன, இந்த யோசேப்பு வளர்ந்தா எல்லாம் அவனுக்கு கிடைக்கும், கணம் அவனுக்கு தான் கிடைக்கும், மேன்மை அவனுக்கு தான் கிடைக்கும், தகப்பனுடைய எல்லாம் அவனுக்கு தான் கிடைக்கும், அதை கட் பண்ணணும். யோசேப்பு தகப்பனுக்கு பிரியமான பிள்ளை. ராமேன் சொல்லலாமா, ஆமேன். இப்போ யோசேப்பு குழியில் போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு, சரி ஓகே. ஆமேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆமேன், குழியிலிருந்து வெளியே எடுத்தாச்சு, அவனை காப்பாற்றுறதுக்கு சில சகோதரர் உதவி செஞ்சாங்க. ரெண்டாவது அவனுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை, அவனை எங்கே போகிறான்னே தெரியாமல் அவனை கையை கட்டி விற்றாச்சு. ராமேன் சொல்லலாமா, எங்க போறோன்னு தெரியாமலே யோசேப்பை சொந்த சகோதரர்கள் விற்று போட்டார். யோசேப்பு புதிய ஏற்பாட்டினுடைய இயேசுவுக்கு நிழலாட்டம். யோசேப்பு இயேசு கிறிஸ்து வைத்து நீங்க கம்பேர் பண்ணி படிச்சா நிறைய ஆவிக்குரிய காரியங்களை படிக்கலாம். கர்த்தர் நல்லவர். யோசேப்பும் ஆமே விற்கப்படுகிறான், இயேசு கிறிஸ்துவும் வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யப்படுறாரு, விற்கப்படுகிறார். யோசேப்புடைய வஸ்திரமும் பிடுங்கப்படுது, இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரமும் பிடுங்கப்படுது. யோசேப்புக்கு பதிலா இன்னொரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது, இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்படுகிறார். கர்த்தர் நல்லவர். யோசேப்பு தகப்பன் மறுபடியும் யோசேப்பை சந்தித்தான், சகோதரரை சந்தித்தான். நம்மையும் சந்திக்க இயேசு கிறிஸ்து மீண்டும் மறுபடியும் இந்த பூமியில் இறங்கி வருவார்.
இப்படி யோசேப்புக்கு இயேசுக்குள்ள வித்தியாசங்களை நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு நாள் அதை கூட உங்களுக்கு சொல்லித்தாரன். கத்த நல்லவர், நல்லா கவனிங்க. இப்ப யோசேப்புக்கு இருந்த ரெண்டாவது பிரச்சனை, அடிமையாய் விற்கப்படுறான். யோசித்து பாருங்க, சொந்த சகோதரன் வேலை பேசி வித்தா எவ்வளோ கஷ்டம். ஆனால் தேவ சித்தத்தை சில நேரம் நிறைவேற்றணுன்னு நம்ம விற்கப்பட்டு தான் ஆகணும். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். எஸ்தரின் புத்தகத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, எதில் இருக்குன்னு கரெக்டாக தெரில. நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் அப்படின்னு எஸ்தர் சொல்லுவா பாருங்க. ஆமேன். ராஜா கிட்ட மன்றாடும் போது எதற்காக அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவா, என் ஜனங்களும் நானும். 7:4 எஸ்தர் 7:4, எங்களை அழித்து கொன்று நிர்மலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். நல்ல கவனிங்க, நானும். இதுதான் ஆவியானவருடைய வார்த்தைங்கிறது. ஆமா, விற்கப்படுறோம் சொல்லும் போது இன்னொரு பகுதியில் இருக்கிற வார்த்தையை ஆவியானவர் தருகிறார். ஒரு ஆமையை சொல்லலாமா? நானும் என் ஜனங்களும் என்ன செஞ்சிட்டோம்? விற்கப்பட்டோம். We are sold. எங்களை ஒருத்தர் வித்துட்டான், அடுத்தது அடிமைகளாகவும் வெள்ளாட்டுகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ருவு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். சொல்றான், நாங்கள் விற்கப்பட்டுட்டோம் யா, எங்களை வித்துட்டாங்க, எங்களை கொல்றதுக்கு வித்துட்டாங்க. ராஜா அதுக்கப்புறம் நீதி செய்கிறான். எழும்பி வந்து கத்த நல்லவர், யோசேப்பு அப்படி தான் விற்கப்பட்டான். ஆமேன். பணங்களை எண்ணி சகோதரர் கையில் கொடுக்கும்போது யோசேப்பு இருந்தேன் எப்படி இருந்திருக்கிறோம், என்னைய சொந்த சகோதரன் என்னை விலை கொடுத்து வாங்கணுமே. கத்த நல்லவர், ஆமேன். சில சில உண்மையாக நேசிக்கிற சில குடும்பங்களை பார்த்துருக்குற சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை என்ன, தான் போய் நின்று செய்த குடும்பங்களை நான் சிலரை பார்த்துருக்கிறேன். கத்த நல்லவர், தனக்குள்ளதை விற்று சகோதரனை காப்பாற்றிய குடும்பங்கள்லாம் இருக்கிறது. சகோதரன் என்றால் யார்? நமக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது உத்தரவாதம் எடுத்து வந்து நிற்கணும். ஆனால் யோசேப்புடைய சகோதரர்கள் அவனை வித்துட்டாங்க. ஒரு ஆமை சொல்லலாமா? அப்போ தனக்கு லாபம், அவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிறது தான் யோசேப்பினுடைய சகோதரனுடைய நினைவு. ஆனா திட்டங்களை கொடுத்த தேவன் விற்கப்பட்டாலும் நம்மளை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற நம்முடைய தேவனுடைய கரத்தினாலாகும். கை வைத்து கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. யோசேப்பே, உன்னை சகோதரர்கள் வித்திருக்கலாம், ஆனா நீ விலை மதிக்கப்பட்டவன் என்கிறதை உன் சகோதரர்கள் ஒரு நாள் பார்க்கும்படி கத்த செய்வார். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் சிச்சுவேஷன் அப்படி இருக்கலாம், சொந்த சகோதரன்ட்டே போய் கை ஏந்திர மாதிரி இருக்குது, சொந்த குடும்பங்கள்ட்டே போய் கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலைகளை யார் மாற்ற முடியும்? விலையேற பெற்ற ஒருவரை நாம் ஆராதித்து கொண்டு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் நல்லவர், நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற அவரால் முடியும். யோசேப்பா அப்போ கொண்டு போய் முதல்ல வித்துறாங்க, ரெண்டாவது அவன் அடிமையாக போகிறான். தேவையில்லாத குற்றச்சாட்டவும் மேலே வருது. ஆமேன் சொல்லலாமா? நீங்கள் எவ்வளோ நீதியாக நடந்தாலும், எவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்தாலும் நம்ம மேலே இந்த உலகம் குற்றச்சாட்டி கொண்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் எவ்வளவு பெஸ்ட்டை செஞ்சாலும், எவ்வளோ உங்களை எஃபர்ட்டை கொடுத்தாலும், எவ்வளோ நல்லா நீங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாலும், எவ்வளோ நல்ல சமையல் பண்ணி கொடுத்தாலும், எவ்வளவு நல்ல ஹெல்ப் பண்ணாலும், கடைசியாக நமக்கு கிடைக்கிற பாராட்டு எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கேயாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போகிற ஆட்கள் நடுவில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது நமக்கு என்னதை கொடுக்கும் தெரியுமா? டிப்ரெஷனை கொடுக்கும். நமக்கு வேதனை, என்னடா இது, இப்படி நல்லா விழுந்து விழுந்து கவனித்து அனுப்பணும், கடைசியில் போகும்போது இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, இதுதான் மனுஷனுடைய சுபாவம். ஆமே, உங்களை குறை சொல்கிறவங்களை பார்த்து, குற்றப்படுத்துகிறவங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா இந்த உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியாது. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன? ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் அடிக்கடி ஏசப்பாவுடைய வசனங்களை வாசிக்கும் போது, ஆமாம், எனக்கு அது ஆவிக்குரிய பலனாக இருந்திருக்கு. கத்த நல்லவர், சில நேரம் சில ஆட்கள் பேசுறதெல்லாம் நம்ம காதுகளில் கேட்கும் போது கத்த நல்லவர். அப்போ ஒரு நாள் ரொம்ப வேதனையோட தேவ சமூகத்தில் அழும்போது இப்படி ஆண்டவர் கேட்டார், ஏப்பா நான் யார்? நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறேன், பயங்கரமான அற்புதங்களை செஞ்சுருக்கிறேன், எனக்கு என்ன பேர் கொடுத்தாங்க தெரியுமா? என்ன பேர் ஆண்டவரே கொடுத்தாங்க? ஆமாம், இவன் பிசாசுகளின் தலைவன்,
பிசாசுகளின் தலைவனாகிய பேல்சேபூலை கொண்டு இதெல்லாம் நல்ல கவனிங்க, கண் எதிர அற்புதம் நடக்கு. அவரை பிசாசுடைய தலைவன் சொல்லிட்டாங்க. ஏசப்பா கவலைப்பட்டாரா? ஏசப்பாவுடைய முகத்தில் என்ன செஞ்சாங்களா? ஏசப்பாவுடைய கண்ணை கட்டிட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு சொன்னானா, உண்மை அடித்தவர் யாருன்னு ஞான திருஷ்டியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவருடைய கையில ஆணிகள் கடாவப்பட்டுச்சு, வஸ்திரம் கிழிக்கப்பட்டுச்சு. ஆனா இதெல்லாம் கண்டு அவர் சோர்ந்து போய் அந்த அவமானத்தெல்லாம் ஏத்துக்கிறாம இல்ல, எல்லா நிந்தையும் ஏத்துக்கிட்டாரு. ஒரு ஆமேன் சொல்லலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு இயேசு வருவாரு. அவர் எப்படி வருவார் தெரியுமா? அவருடைய கரங்கள்ல 7 நட்சத்திரங்கள் ஆணி பாய்ந்த கரம் நினைத்த உலகம், அவர் கையில 7 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆமேன். அவர் வஸ்திரத்தை நம்ம கிழிச்சுட்டோம் நினைச்சாங்க, அவருடைய வஸ்திரத்தினுடைய மகிமையை பார்க்க முடியல. அவர் முகத்துல துப்புனாங்கன்னு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் முகத்தை நான் பார்த்த பொழுது செத்தவனை போல விழுந்தேன். நம்ம கிரேட கூற்றவர் ஆண்டவர். உங்களை திருடன் சொல்லலாம், திருடின் சொல்லலாம், உங்களை கோல் சொல்றவங்க சொல்லலாம், ஏமாத்துக்காரன் சொல்லலாம், உங்களை என்னென்ன சொன்னா நல்லா கவனிங்க. சில ஆட்களுக்கு நம்மளை எதை சொன்னா நமக்கு சுருன் பிடிக்குங்கிறத உணர்ந்து சொல்லுவாங்க. ராமன் சொல்லாமா, எது நமக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறத இந்த உலகம் குற்றப்படுத்தி காண்பிக்கும். யோசேப்பு எதுல சரியா இருந்தானோ அதுல அவனுக்கு டெஸ்ட் வேதனை வருது. ஆனாலும் சோர்ந்து போகல. ராமன் சொல்லலாமா, அவன் போய் அந்த சிறைச்சாலையின் அனுபவங்களையும் ஏற்றுக்கொண்டான், சகிச்சான். ராமன் சொல்லலாமா, இன்னைக்கு காலையில் அப்போஸ்தல நடபடிகளை வாசிக்கும் பொழுது அதுல ஆமேன் பவுலை குறித்து தீர்க்க தரிசனமாய் அகபு என்கிற தீர்க்கதரிசி சொல்றான், இந்த சால்வை உடையவனை எருசலேமில் கட்டி கொண்டு போவார்கள். பவுலை பார்த்து விசுவாசிகள் அழுகிறாங்க, நீங்க எருசலேமுக்கு போகாதீங்க. அவர் சொல்றாரு, நீங்க அழுது என் இருதயத்தை கரைய பண்ணுகிறது என்ன? தேவனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும். யோசேப்பு எல்லாத்தையும் துணிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? யோசேப்புடைய மேன்மை, இவ்வளவு மேன்மை வந்த காரணம் என்னென்ன? என்ன சிறையிருப்புக்குள்ள வச்சாலும் என் சர்வ வல்லவர் எனக்கு கூட இருப்பார். அல்லேலூயா. என்ன நல்லா கவனிங்க, உங்களுக்கு எவ்வளவு சிறையிருப்புகள் வந்தாலும் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், வாக்கு தத்துவத்துக்குரியவர்கள், நீங்க ஜெபிக்கிறவங்க, நீங்க தேவ திட்டத்துக்குரியவங்க, நீங்க அழைக்கப்பட்டவங்க, நீங்க அபிஷேகப்பட்டவங்க, நீங்க ரட்சிப்பை பெற்றவங்க, வசனத்தினால் வேலி அடைக்கப்பட்டவங்கிறத ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மறந்து அவ்விசுவாசத்துக்கோ பயத்துக்கோ சிறையிருப்புக்கோ உங்களை விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? Share up yourself. உங்களை நீங்களே தேற்ற பழகிக்கோங்க. இனிலாம் உங்களை யாரும் ஃபோன் பண்ணி அல்லது தட்டி கொடுத்து சூப்பர் அவங்க அப்படி சொன்னா என்ன அப்படின்லாம் ஆட்கள் வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் தோலை தட்டி கொடுக்குற ஆட்கள்லாம் ரொம்ப கிடையாது, கைத்தட்டுற ஆட்கள்லாம் ரொம்ப கிடையாது. ராமேன் சொல்லுங்களேன், நான் சொல்கிறேன், உங்களை கத்தர் தட்டி கொடுக்கட்டும். ஆமே. உங்களை ஏசப்பா பார்த்து சொல்லட்டும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோத்துக்குள்ளே பிரவேசின்னு சொல்லி தாளந்து பிடிக்கப்பட்டவன் சொல்ல மாட்டான். ஆமே. நமக்கு தாளந்த கொடுத்து நம்மளை பயன்படுத்தின சர்வ வல்ல தேவன் தான் சொல்ல முடியும். யோசேப்புக்குள்ளே அந்த சிறையிருப்பு வந்தாலும் என் சிறையிருப்பு கத்தரால் மாற்ற முடியும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கின்ற 2024 சிறையிருப்பை தேவன் மாற்றி போடுகிற ஆண்டாய் என நல்லா கை வைத்து ஒரு நிமிஷம் சோமனுங்க. கடன் ஒரு சிறையிருப்பாக உங்களுக்கு இருக்கலாம், வியாதி ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், பல வருட காத்திருத்தல், பல வருட ஏமாற்றம், பல நஷ்டம், பல இழப்புகள், கையை வைத்து ஒரு நிமிஷம் சோமனுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் என் சிறையிருப்பு மாறணும். ஆமேன். பிள்ளை சில சில குடும்பத்தில் சில பிள்ளைகளை காரியங்கள் சிறையிருப்பு மாதிரி இருக்கும், சில போராட்டங்கள் சோமனுங்க. இந்த மைடி நேம் ஆஃப் ஜீசஸ், எவ்ரி பாண்டேஜஸ், இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகள், எல்லா சிறையிருப்புகள், ஆமேன், இதெல்லாம் எப்படி நடக்கும்? அது உங்களை சோர்வு காக்குதோ அந்த சிறையிருப்புகளை மாற்றுகிற ஒரு தேவனுடைய கரம், ஆமேன், இந்த புது வருஷத்துல நம்மோடு கூட வருவதாக. வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு என்ன செய்யுங்க? திரும்புங்க.
இரட்டிப்பான நன்மை அவர் தருவார். சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் நம்பிக்கை விட்டுறக்கூடாது. ராமேன் சொல்லலாமா? சிறையிருப்புக்குள்ள, சிறைச்சாலைக்குள்ள வேதத்துல யாரெல்லாம் தள்ளப்பட்டாங்க தெரியுமா? யோசேப்பு தள்ளப்பட்டான், ஆமென். தானியல் சிங்க கவிக்குள்ள தள்ளப்பட்டான், சத்ரக் மேஷக் அபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ள தள்ளப்பட்டாங்க, பேதுரு தள்ளப்பட்டார், பவுலும் சீலாவும் தள்ளப்பட்டார். இவங்க எல்லாருடைய ரிசல்ட் என்னது சொல்லுங்க? இவங்க எல்லாருடைய ரிசல்ட் என்னது? யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, தானியலை மேன்மைப்படுத்திட்டாரு, சத்ரக் மேஷக் அபேத்நேகோவுடைய தேவனே தேவன் சொல்ல வச்சிட்டாரு, ஆமென். பேதுருவை வெளியே கொண்டு வந்து அசாதாரணமாய் பிரமிக்க வச்சிட்டாரு, பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையின் கதவுகளை உடைக்க வச்சிட்டாரு. இவ்வளவு செஞ்ச ஆண்ட சர்வ வல்லமில்ல தேவன் உங்க கூட என் கூட இருக்கிறாருங்கிறத உணர்ந்திருந்தா, எனக்கு சிறையிருப்பு வந்தாலும் அதை எனக்கு சாதகமாய் தேவனால் மாற்றி தர முடியுங்கிறதை தேவ ஜனங்கள், மவுண்ட் திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த வருடத்தில் விசுவாசிச்சுத்தான் ஆகணும். அல்லேலூயா! சிறையிருப்பை சந்தித்த இந்த ஆட்கள் எல்லாம் சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு போகல. எரேமியாவுக்கு ஒரு சிறையிருப்பு, தாவீதுக்கு ஒரு சிறையிருப்பு, சிங்காசனத்தை விட்டுட்டு கெபியில போய் உட்கார்ந்திருக்கிறோம். கர்த்தர் மறுபடியும் சிங்காசனத்தை கொண்டு வந்துட்டார்ல, அப்போ எனக்கு ஏன் இந்த சிறையிருப்பு அப்படி யோசிக்க தோணும் சில நேரம். ஏன் 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 அநேக நேரம் செபிக்கும் போதும், தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நம்ம மேலே வரும்பொழுதும் ஏன் அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றலை? சங்கீதம் 126 வாங்க, முதல் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 126 முதல் வசனம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். நல்லா கவனிங்க, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது எப்படி இருந்தோமா? சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமீன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை எப்படி மாற்றுவாரா? ஆமீன். சொப்பனம் காண்கிறவர்களை போல நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை தேவனால் மாற்றி தர முடியும். விசுவாசத்தோடு நீங்க ஒரு ஆமீன் சொல்லலாம், விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா! சிறையிருப்பை முடிவுக்கு கொண்டு வர தேவனால் மாத்திரமே முடியும். சிறையிருப்பின் வஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றினார்கள் என்று இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்போ சிறையிருப்பு யாரு விரும்பி வர்றதல்ல, இட்ஸ் எ டெஸ்டிங் டைம். ராமேன் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஊழியத்து நிமித்தம் எத்தனை தேவ பிள்ளைகள் சிறையிருப்புகளை போயிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்க. கர்த்தர் நல்லவர். எனக்கு அறிமுகமான தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு நல்ல சகோதரன், அவர் நல்ல ரட்சிக்கப்பட்டு நல்ல சபையில வந்து நல்ல ஊழியம் செய்து பின்பாக ஒரு பழைய ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு கொலை வழக்கு இவரையும் உள்ள சேர்த்திருந்த அந்த கேஸ் விசாரணைக்கு ஒரு 10 கழித்து வரும் பொழுது இவரும் குற்றவாளி என்று அவரை ஆமீன் கோர்ட்டு நிர்ணயித்து கொஞ்சம் அவரை பாளையங்கோட்டையில் வைக்கும்படி உத்தரவிட்டுச்சு. நல்லா ரசிக்கப்பட்டு ஜெபிக்கிற மனுஷன், சபையிலேருந்து எல்லாம் போய் பார்த்தாங்க. இப்போ எல்லாரும் நினைச்சாங்க, என்ன ஒரு நல்ல சகோதரன் இப்படி நடந்துச்சு. ஆனால் அவரை பாருங்க, அவருக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போ ஜோம் பண்ணும்போது ஆண்டு சொல்லியிருக்காரு, இந்த சிறையிருப்பை நினச்சி நீ பயப்படாத, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஆமே, அவர் வெளியில் வந்தார், இன்றைக்கி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சிறையிருப்புக்குள்ளே முதல்ல போகும்பொழுது வேதனை கண்ணீரோட ஏன் இப்படி நடந்துச்சு நினைத்த மனுஷன், அங்கிருந்த அநேகருடைய சிறையிருப்புகளுக்கு ஆலோசனையை கொடுத்து அவர்கள் வெளியே வரும்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறும்படி கர்த்தர் அவர் உள்ளிருந்த அநேகருக்கு அவர் சொன்னது, அநேகருக்கு சிலரை சாட்சியா கொண்டு வந்து நிறுத்தினதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சிறைச்சாலையில் இந்த சகோதரனோடு கூட இருந்தேன், இவர் கூட பேசினேன், எனக்கு ஆறுதலா இருந்துச்சு, அவர் சொன்ன வார்த்தையில் ரட்சிக்கப்பட்டு ஜாமின்னேன், என் கேஸ்ல இருந்து எனக்கு விடுதலை ஆச்சுன்னு சொன்ன சில சகோதரருடைய சாட்சிகளை நான் நேரடியாய் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். சிறையிருப்பின் அனுபவம் ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தருக்கு ஏற்றார் போல் நம்மை உருவாக்கும். ஆமென் சொல்லாமா? அவர் என்னை வெள்ளியை புடமிடுகிறத போல என்ன செஞ்சாராம்? என்னை புடமிட்ட பண்ணு நான் எப்படி இருப்பேன்? சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு வேலை செய்ய போகலை, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கத்தர் கொண்டு போயிட்டார். கை வைத்து கத்தரை
மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சில சிறையிருப்புகளை சகிச்சு பாருங்க சகோதரனே, சில சிறையிருப்புகளை நீங்க பொறுத்து பாருங்க, சில சிறையிருப்புல கத்தர முறுமுறுக்காம இருந்து பாருங்க. சில கடினமான பாதைகள் வரும் பொழுது என்னையா ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னார் ஒன்னும் நடக்கலையே, என்னையா சபையில வாக்குத்தத்தம் சொன்னாங்க எனக்கு ஒன்னும் நடக்கலையே, அப்படி யோசிக்காம இந்த சிறையிருப்பின் பாதையிலையும் கர்த்தர் என்னை நடத்த வல்லவருங்கிறத நீங்களும் நானும் விசுவாசிப்போம் என்றால், அதை முழுமையா விசுவாசிப்போம் என்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் அதை மாற்ற வல்லவர். கர்த்தர் துணை செய்கிற ஆளுடைய சிறையிருப்பு மாறும். ஆமென். யாத்ராகமம் 14 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் சுழலவும், அவர்கள் தங்கள் ரதங்களை கழலவும், உருளைகள் கழலவும், அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எகிப்துல இவங்க அடிமையா இருக்கும் போது இவங்களுக்கு பேரு எபிரேயர்கள். இவங்க பேர் என்னது? நல்லா கவனிச்சிருக்கிறீங்களா? எபிரேயர்களுடைய தேவன் இப்படிதான் சொல்லுவோம். எபிரேயர்களுடைய தேவன், எபிரேய பிள்ளை, இப்படி தான் எபிரேயர்கள் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா இங்க வரும்போது ஆண்டவர் ஸ்டேட்டடிய கூட்டுறாரு, இஸ்ரவேலர். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு தேவ மகிமை. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? இஸ்ரவேலரை விட்டு ஓடி போயிருவோம்ப்பா, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு எதிராக யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராமன் சொல்லலாமா? நீங்க தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க உண்மையா ஆராதனையிலும் உங்களுடைய கிரியை உள்ள வாழ்க்கையிலும் உங்களுடைய பிரயாசத்திலும் அன்புள்ள நடக்கையிலும் சரியா இருந்தா நான் சொல்றேன், ஒருவரும் உங்களை ஜெயிக்க முடியாது. தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியக்கார், அவருடைய பக்கத்து இடத்துல இருந்த ஒரு ஜாட்சிக்கு போகிற ரஜிக்கப்பட்ட ஒரு ஆள், இது ஏன் இடம் அப்படின்ட்டு, இந்த ஊழியக்காரருடைய இடம், அவர் வீட்டுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற இடத்த அவருடைய இடம், கோட்டச்சவரெலாம் எல்லாம் மறுச்சு கேஸ் போட்டு இந்த இடம் என்னுடையது. அப்போ கோர்ட்டில் போய் எல்லாம் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு தெரியும்ல, இடத்துல மட்டும் கேஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கிறோமே, அது வாட்டில் போயிட்டே இருக்கும் டண்டடான் அப்படின்னு. அது வாட்டில் எண்டே நல்லா கவனிங்க, இட பிரச்சனையில் மட்டும் ஒரு தேவ பிள்ளைகள் போய் நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணிங்கன்னா உங்கள் சமாதானம் உங்களை விட்டு, அந்த அனுபவத்தோடையே போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த சூழ்நிலை தெரியும். இடத்தை குறித்து வீட்டை குறித்து ஒரு பிரச்சனை இருந்தால் அதை முதல்ல தேவ சமூகத்தில் உட்காந்து சாலிடாக நீங்கள் சமாளிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் கோயிங் 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 போய்கிட்டே இருக்கும். பல வருடம் போயிடுச்சு. அப்போது அந்த ஊழியக்கார்ட்ட ஒரு முறை இருக்கும்போது கேஸ் லெட்டர் வருது. அப்போது வருத்தத்தோடு அதை பார்த்து சொல்கிறாரு, ஒரு சர்ச்சுக்கு போகிற ஒரு ஆண்டருடைய பிள்ளை அவர் சொல்கிறார், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து எல்லாம் ஒரிஜினல், ஆனால் வாய்தா ஒரு கேஸை சொன்னால் அடுத்தது இன்னொன்று, பொய்யா பொய்யா அடுத்தது மாறி மாறி என்னை அலைய விட்டு நானாக வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன இருந்துருமா, எனக்கு இந்த இடமே வேண்டாங்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், மனநிலைமை எப்படி தெரியுமா மாறிடும், என்னை தயவுசெய்து விட்டுருங்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த மாறிடும், டிஸ்டர்ப் ஆயிரும் பாரு. அப்போ அடுத்தது அடுத்த கேஸ் அடுத்ததுக்கு அழைப்பு வருதப்போ, அப்போ அவர் அதை கையில் வச்சுட்டு என்னை பார்த்து சொன்னார், சாம் நான் நீதிமான இருந்தா கர்த்தர் என்னை வெட்கப்பட விட மாட்டார், ஆமே நான் நீதிமானாக இருந்தால் கர்த்தர் எனக்காக வாதாடுவார் ஜெயித்து. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, அடுத்த சில நாட்களுக்கு அப்புறம் வேறு புது ஜட்ஜு வராரு, இந்த தேவ மனுஷன் அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நல்ல வயதுன்னு போய் நிற்கிறார். அப்போ கேட்குறாரு, என்னையா பிரச்சனை ஐயா, இப்படி ஏன் இடம், இவங்க எல்லாம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு காமன் நேரம் 20 நிமிட்ஸ் அவரை எடுத்துட்டு, அவன் அந்த ஜட்ஜெலாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கேன், அப்படி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயாவும் பார்த்துட்டு எதிர் டீம் பார்த்தா அவங்க எல்லாம் புளியை கரைச்சி உட்காந்துருக்காங்க. ஏன்னா அங்கே சீனியர் அவர், பத்திரம் எது நம்பர்ஸ் எது இவங்க ஃபைல் பண்ணியிருக்க டூப்ளிகேட் எது எல்லாம் தெரியாமல் இருக்குமா, சொன்னாராம் தொலைச்சே போடுவேன், இப்போவுமே கேஸ் இன்றைக்கி என்ன செஞ்சிடணும், முடிச்சுட்டு ஓடிடணும், இந்த ஐயா இனிமேல் இந்த கூண்டுலேருந்து என்ன செய்யக்கூடாது, ஏறக்கூடாது, கேஸ் முடிஞ்சிச்சு, இடம் இவருடையது, இதுக்கு என்னென்ன உண்டோ போலீஸ் இதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி சைன் போட்டு அந்த ஒரு நாளில் கர்த்தர் அற்புதத்தை செய்துட்டார். ராமன் சொல்லலாமா? நல்லா கவனிங்க, கர்த்தர்
கர்த்தர் துணையா நின்னுட்டாருன்னு வச்சுக்கிருமே, என் இடத்த எடுத்துட்டான், என் சொத்தை எடுத்துட்டான், எனக்குள்ளதை எடுத்துட்டான், இப்படிலாம் நீங்க போய் வாதாடாதீங்க. முழங்கால நின்றுச்சோம் அப்படிங்க, சில நேரம் அதை மாம்சத்துல இருந்து பார்த்தா முட்டாள்தனமா தெரியும், என்னடா இது மாம்சத்துல இருந்து சில நேரம் என்னடா இவ்வளவு எஃபெக்ட் உள்ள உலகத்துல நம்மளை தாண்டி அவன் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறான், இப்ப போய் பாஸ்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஜோம் பண்ணிக்கிட்டு இருங்க, கொஞ்சம் ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் ஃபூலிஷ்னஸா இருக்கும். ஆனா முழங்கால் போட்டு பாருங்க, கர்த்தர் ஆவிக்குரிய மண்டலங்கள்ல அங்க உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிசினஸ்க்காக கர்த்தருடைய ஆவியானவர் மறைவில யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எகிப்தர்களுக்கு என்ன, எகிப்தினுடைய பலம் ரதம் குதிரை தான் எகிப்தினுடைய பலன். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் யார், வேதம் சொல்கிறது நாங்க கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டினா எங்களை விழுந்து போக வைக்க மாட்டார், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி. இந்த வருஷத்துல கர்த்தரை உண்மையா ஆராதிங்க, கர்த்தரை உண்மையா பிடிங்க, எந்த காரியத்தை குறித்து மேன்மை வேண்டாம், கர்த்தரை உயர்த்துங்க, எல்லா காரியத்திலும் அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை பதினெட்டு நான்கு. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். நல்ல கவனிங்க, என் பிதாவின் தேவன் எனக்கு என்ன செய்கிறார், ஒரு ஆமென் சொல்லலாமா. தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை பிடிச்சிருக்கிற எத்தனை குடும்பங்கள், எத்தனை சாட்சிகள், எத்தனை மேன்மையானவர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக இருக்கு தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் துணை செய்த ஆண்டவர் நமக்கு துணை செய்யாமல் இருப்பாரா, நம்மளை வெறுமையாக விட்டுருவாரா, எத்தனை ஆபத்துகளை தாண்டி வந்தோம், பிதாவின் தேவன் துணை செய்திருக்கிறார். ஆமென். பிதாவின் தேவன் துணை செய்திருக்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் ஒரு தேவ பிள்ளைகளுடைய இருதயம் அப்படி துடிக்கும்னு, என் ஆண்டவர் எனக்கு துணை செய்வார், என் ஆண்டவர் எனக்கு சங்கீதத்தில் எனக்கு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பலனா இருக்கும், சங்கீதம் 86:7 எல்லாரும் எடுங்களே வாசிக்கலாம். சங்கீதம் 86:7 வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை, என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு, யாரு பார்க்கட்டும், என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தார். சபோன்னா இப்படி இருக்கணும், ராமன் சொல்லலாமா, சபோன்னா போன உடனே மிக்சி தாரும், வாஷிங் மிஷின் தாரும், சாப்பாடை தாரும், இதை தாரும், அதை தாரும், பைக்கை தாரும்னு இருக்கக்கூடாது. சபோன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, எனக்கு நீர் துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் பார்க்கட்டும். ஆமே. என் பகைஞர் விழணும்னு சொல்லலை, என் பகைஞர் அழிங்கன்னு சொல்லலை. ஆமேன். ஏன் இன்னும் சில சத்துருக்களை கத்தர் அழிக்காமல் வச்சிருக்கிறார் தெரியுமா, அவங்க உங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ஆமே. அவங்க உங்கள் நன்மையை பார்க்கணும், உங்களை அவமானப்படுத்தினவங்களை கர்த்தர் இன்னும் வச்சிருக்க, அவங்க கண்கள் பார்க்கணும். ஆமென். உங்களை துன்பப்படுத்தினவங்களை இன்னும் வச்சிருக்கிறாரு. ஆமென். இன்னும் அவங்களை வச்சிரு, ஏன் தெரியுமா, அவங்க பார்க்கணும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை, கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறதை தேவனாகிய கர்த்தர் காண்பிப்பார். ஆமென் சொல்லலாமா. வசனத்தை கீழ்ப்படிஞ்சு கர்த்தரை உண்மையா சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் துணையா இருப்பார். ராமன் சொல்லலாமா, பகைஞர் எப்ப அழிவான்னு சொல்லி இருக்கிற ஆட்களுக்கு கிடையாது கர்த்தர் நல்லவர். பகைஞர் பார்க்கட்டும், பகைஞர் பார்க்கட்டும். ராமன் சொல்லலாமா, தாவீதுக்கு விரோதமா இருந்த சவுல் பார்க்கட்டும் கர்த்தர் நல்லவர். சொந்த சகோதரர்கள் பார்க்கட்டும், பெலிஸ்தியர்கள் பார்க்கட்டும், ஆமென், அப்சலோம் பார்க்கட்டும், எதிரா இருக்கிற எல்லாருடைய கண்களும் பார்க்கட்டும். பார்க்க வைப்பார மாட்டாரா? நீங்களாம் பார்க்கறத பார்த்தா ஒரு மாதிரில இருக்குது. ஆமாம், ஏற்கனவே கொள்ள கொள்ளையா எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காயா,
அவனவனை கண்ட தெரு தெருவா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஜோமனுங்க, எனக்கு நீங்க துணை செய்கிறதை என் தேசத்தின் ஜனங்கள் பார்க்கட்டும், என் குடும்பம் பார்க்கட்டும். ராமாயணம் சொல்லலாமா, சில நேரம் பல எதிர்ப்புகளை தாண்டி பல அவமானங்களை தாண்டி ஆலய ஆராதனைக்கு வருகிற ஜனங்களா நீங்க இருப்பீங்க. நான் சொல்றேன், எல்லாரும் நீங்க சர்ச்சுக்கு போறீங்கன்னு உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இப்படி ஜபம் ஜபம்னு போய் தான் நீ உருப்படாம கிடக்குற. ஆமென். சபை சபைன்னு போய் தான் நீ உருப்படாம கிடக்குற. அப்படி உங்களை சொன்ன ஆட்கள் இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன். அந்த ஆட்கள் இருக்கிறது நமக்கு நல்லதுக்கு. ஒரு நாள் சொல்லுவாங்க, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை வெட்கப்படுத்தலங்கிறத நல்லா எனக்கு கைத்தட்டு நல்லா கேட்கட்டும். கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துறத. ஆமேன். கர்த்தர் உன் குடும்பத்தை நினைச்சிட்டாருப்பா அப்படின்னு நம்மளை இன்னைக்கு ரொம்ப விவரமா பேசுற ஆட்கள் வாய் ஆணு பார்க்கிற அளவுக்கு தேவனால் அவருடைய வார்த்தையினால் நமக்கு செய்ய முடியும். நீங்க எனக்கு துணை நிற்பீங்க. ராமேன் சொல்லலாமா? சத்தமோ ராமேன் சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில, இந்த ரெண்டாவது தேதியில, ஆமீன், இந்த வருஷத்துல எனக்கு யோசேப்புக்கு அல்லாஹ்வே நீங்க நான்கு துன்பமான பாதை, ஒன்று குழி, இன்னொன்று அடிமை, ஆமீன் கத்த நல்லவர், இன்னொன்று ஆமீன் தேவையில்லாத குற்றச்சாட்டு, இன்னொன்று சிறையிருப்பு, இதெல்லாம் தாண்டி வந்து ஆமீன் யாக்கோப்ட சொல்லியிருப்பானா மாட்டானா தகப்பன்ட்டு அத்தனை வருஷம் ஸ்டோரியை சொல்லியிருப்பான். இப்படிலாம் இருந்துச்சு பாங்கும்போது யாக்கோப் நினைத்தான், என் பிள்ளை 13 நல்ல கவனிங்க, 13 வயசு பிள்ளை என்ன போய் என்ன கிளாஸுங்க படிக்கும், 13ங்க யார், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைய நீங்கள் காரில் வச்சு பைக்கில் வச்சு பத்திரமா ஸ்கூல் வாசலில் கொண்டு இறக்கி விட்டுட்டு வாரோம். யோசேப்பு 13 வயசில் எங்கே இருக்கான்னே தெரியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆனால் கத்தர் கூட இருந்தார். நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் கூடலாம் கத்தர் இருக்கணும். ஆமேன். கை வைத்தி பிள்ளைகளுக்காக சோமனுங்க. இந்த வருஷத்தில் என் பிள்ளை எங்கே போனாலும் நீங்கள் துணையாக இருங்க. ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது மனுஷன் துணை கிடையாது, பல தீங்குகள் பொல்லாப்புகள் எழும்பி வரும். சோமன் ஏசப்பா என் புள்ள, ஒரு புள்ள வச்சிருக்கோம், ரெண்டு புள்ள, மூணு புள்ள, எத்தனை புள்ள, சோமன் ஏசப்பா என் புள்ள போற இடம் எப்படி? யாக்கோபுடைய தேவன் யோசேப்போடு கூட இருந்த அந்நிய தேசத்துல அந்த புள்ள அடிமையா போனால், தகப்பனை விட்டு தூரம் போனால், கைவிடாத நல்ல ஆண்டவர் கூட இருந்தது போற. ஒருவேளை உங்க புள்ள தூர தேசத்துல இருந்தா சோமனுங்க, தூர இடத்துல இருந்தா சோமனுங்க, இயேசுவை நாமத்தின் ஆண்டவரே என் புள்ள தூரத்துல இருக்கிறான்ப்பா, என்னை விட்டு தூரத்துல இருக்கிறான், என் பிள்ளைக்கு நீங்க தான் பாதுகாப்பு, சோமனுங்க, சோமனுங்க, இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், என் புள்ள தூர இடத்துல படிக்க போயிருக்கு, சோமனுங்க, ஆமா தூரமா வேலைக்கு போயிருக்கு, ஜோமனுங்க. யாக்கோபுடைய இருதயம் ஃபுல்லாக யோசேப்பு தான். இதை கத்தர் பார்த்துருப்பார மாட்டாரா? ஏய், செத்துட்டாங்கிற செய்தி வந்தாலும் போனவன் போனப்பா போட்டும்பா அப்படின்ட்டு மறக்காம யோசேப்புங்கும்போது அந்த தேவன் துணையாக வந்திருப்பார மாட்டாரா? ஒரு ஆமேன் சொல்லலாமா? யாக்கோபுடைய இதய துடிப்புலாம் யோசேப்புக்காக இவ்வளோ ஏங்குன்ன. ஆமேன். யாக்கோபை அழைத்த தேவன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், ஆமே நீ மறிக்கும் போது அல்ல, உனக்கு சொன்னதை உன் சந்ததிய ஆசீர்வாதமா வைப்பதை நீ என்ன செய்வ பாப்பேன்னு சொன்ன ஆண்டவர் சரியா செஞ்சாரு. சொல்ற இந்த வருஷத்துல உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார். ஆமே எழுமி நிற்போமா?